பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்ல அழகான தண்ணி, அழகான பாறை. இயற்கையா ஆண்டவர் சிருஷ்டித்து மனுஷன் அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு அழகழகான இடங்களை வைத்திருக்கிறார் பாருங்க. ஆனா நிறைய பேருக்கு இதை பார்க்கறதுக்கு டைமே இல்லை. உலக காரியத்துல பிஸியா ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அப்பப்போ நம்ம கொஞ்சம் அந்த உலக பிஸியை விட்டு வெளியே வந்து இந்த இயற்கை சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்காக அழகா சிருஷ்டித்து வைத்திருக்கிற அழகான உலகம், அதை உண்டாக்கி வைத்த ஆண்டவருக்குள்ள கழி கூறணும். இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையில வந்து ஜெபிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? மணிக்கணக்கா ஜெபிச்சுட்டே இருக்கலாம், ஜெபத்தை முடிக்கவே மனம் வராது, அப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு நான் தோட்டத்துல, ஆற்றோரங்களில, மலைப்பகுதியில அப்படிலாம் நான் ஜெபம் பண்ணி பழகி இருக்கிறதுனால எனக்கு தெரியும், இதை விட முடியாது. இயேசு அப்படிதானே, மலையில ஏறி ஜெபிக்கிறார் பாருங்க, வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார், தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார், நமக்கு மாதிரியே காண்பித்தார். கொஞ்சம் நீங்களும் அந்த வீட்டு கொஞ்சம் விலகி இந்த மாதிரி உள்ள இடங்களை கண்டுபிடிச்சு அங்க போய் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு வேதவசன சங்கீதம், 5:11 ஒரு பக்தன், தாவீது என்ற ஒரு பக்தன், ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசம் வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். நிறைய பாடு உபத்திரம் இருக்கு. அவர் மாதிரி உபத்திரம் பாடு சந்தித்த ஒருத்தரை பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு மத்தியில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இவர் ரொம்ப பாடுபட்டவர், உபத்திரப்பட்டவர், சொந்த மாமனாரை கொலை பண்ண ராணுவத்தை அனுப்பி தேடுகிறார். ஏன்னா அவர் ஒரு பெரிய ராஜா, சொந்த மகன் கொலை செய்ய தேடி நான் ஓடுகிறார், அவ்வளவு பாடு உபத்திரவோ. அதுக்கு மத்தியில ஆண்டவர் அவரை சந்தோஷமா வைத்திருந்தார். அந்த அனுபவத்தை தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து அவன் மகிழணும், நீங்க சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது பாடுகள் மத்தியில சந்தோஷமா இருந்தார்ல, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரின் மெய்ப்பர், அதனால எனக்கு குறையே இல்லைன்னு சொல்றார். நீங்க அப்படி சொல்லுங்க, எதுக்கு கவலைப்பட்டு துக்க முகத்தோட, சோர்ந்து போன முகத்தோட இருக்கணும்? களி கூறுங்க, மகிழுங்க. பாடு இருக்கிற உபத்திரம் அது பாட்டுல இருக்கட்டும், இத்தனை வருஷத்துல நீங்க பாடுகளை பார்க்கவே இல்லையா? உங்க வாழ்க்கையில உபத்திரம் வரவே இல்லையா? அதுல நீங்க அமிழ்ந்து போயிட்டீங்களா, அழிஞ்சு போயிட்டீங்களா? இல்லையே, கர்த்தர் உங்களை விடலையே, உங்களை சந்தோஷப்படுத்தும்படி ஜெயம் கொடுத்த நடத்தி இருக்கிறார்ல. இதுலயும் இந்த பிரச்சனையும் ஒளிந்து போயிடும், இந்த பாடுகளும் அது இல்லாமல் போயிடும். நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணும், அதைத்தான் விரும்புகிறார். நீங்க தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே உமக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன், நீ என் கூட இருக்கிற தாவீதை களி கூற பண்ணின தேவன் என்னை களி கூற பண்ணுவீர், இதெல்லாம் கண்டு நான் பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், களி கூறுகிறேன்னு சொல்லுங்க, ஒரு மாற்றம் வருவதை பார்ப்பீங்க. தகப்பனை, நாங்க இதை கண்டு சோர்ந்து போக மாட்டோம், பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், முடங்கி போக மாட்டோம், நீங்க கூட இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க, உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறோம், இந்த மகள், இந்த மகன் மகிழ்ந்து களி கூறுகிற இருதயத்தை பொழுது தாரும், சோர்வுகள் விலகட்டும், கலக்கங்கள் விலகட்டும், சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.